ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வீரராவணன் அப்படின்றவரு ஸ்கூல் பேஸ்டு ஹாலிவுட் மூவிஸ் போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு. அவருக்காக இந்த வீடியோவை நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த அஞ்சு படமும் தமிழ் டப்பில் தான் இருக்குது. இந்த அஞ்சு படத்தோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். டூ தௌசண்ட் நைனில் ரிலீஸ் ஆன ஒரு காமெடி அட்வென்ச்சரான மூவி 17 அகைன். ஐஎம்டிபிலேருந்து 6.3 ரேட்டிங் தந்திருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு இப்போ 37 வயசு. அவர் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த டைமில் ஒரு பெரிய பேஸ்கெட் பால் பிளேயராக இருந்திருப்பார். அப்போது ஒரு முக்கியமான பேஸ்கெட் பால் மேட்ச் முடிகிற கடைசி டைமில் இவர் லவ் பண்ணுற பொண்ணுக்காக அந்த மேட்சை விட்டு வெளியே வந்து அவங்கள மேரேஜ் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகிட்டு இருப்பார். இப்போது இவரை ஃபேமிலியில் யாருமே மதிக்க மாட்டாங்க. இப்படி இருக்கிறதால நான் அப்போது என்னோடய பேஸ்கெட் பால் மேட்சை ஆடியிருந்தேன், என் லைஃப்பில் ரொம்பவே நல்லா இருந்திருப்பேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. மறுபடியும் நான் 17 வயசுக்கு போய் ஸ்கூல் லைஃப்பை என்ஜாய் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ ஆசைப்படுறாரு. ஒரு நாள் எதர்ச்சியாக பிரிட்ஜில் இருந்து தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாரு. வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ 17 வயசு பையனாக மாறிடுறாரு. மறுபடியும் தன்னோட ஸ்கூலில் போயிட்டு ஜாயின் பண்ணி ஸ்கூல் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பேஸ்கெட் பால் மேட்சை அட்டன் பண்ணாரா இல்லையா, இல்லை ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு திரும்ப வந்துட்டாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் என்னோட ஃபேவரட் மூவி, நீங்கள் பாருங்கள். எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான ஒரு படம். 2007 ரிலீஸ் ஆன த இன்விசிபிள் ஐஎம்டிபிலேருந்து 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் ஒரு பையன் இருக்கான், அவன் தான் நம்மளோட ஹீரோ. அவன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பான். ஒரு நாள் நைட் இவன் வெளியே போயிட்டுருப்பான். அப்போது ஒரு நாலு பேர் சேர்ந்து நம்ம ஹீரோவை அடித்து ஒரு இடத்துல தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் காலையில் எழுந்திரிச்சு எங்கே இருக்கோம்னே தெரியாமல் நேராக ஸ்கூலுக்கு போய் தன்னோட கிளாஸில் உட்காந்துப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா இவன் வரல அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. நான் இங்கே தான்டா இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் அவங்க யாரும் கண்ணுக்கும் நம்ம ஹீரோ தெரிய மாட்டாரு. அதுக்கப்புறம் தான் புரியுது நம்ம ஹீரோவுக்கு நம்ம இன்விசிபிள் ஆகிட்டோம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவுக்கு அப்புறம் தான் தெரிய வருது நம்மளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ தன்னோட உடம்பு கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போயிட்டு யார் நம்மளை இப்படி பண்ணது அப்படின்றத கண்டுபிடிச்சாரா இல்லையா, நம்மளை எல்லாருமே வரல அப்படின்ட்டு ஸ்கூலில் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்றத அவங்களுக்கு எப்படி தெரிய வச்சாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் படத்தை சூப்பராக எடுத்திருந்தாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இந்த படம். ஸோ எல்லாரும் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 2005 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி ஃபேமிலியான மூவி ஸ்கை ஹை. ஐஎம்டிபிலேருந்து 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. நம்மளோட வேர்ல்டு ஃபுல்லாகவே நிறைய சூப்பர் ஹீரோஸ் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூப்பர் பவர் இருக்கும். அவங்களோட பசங்களுக்கும் இதே மாதிரியான சூப்பர் பவர்லாம் கிடச்சிருக்கும். இவங்களோட பசங்களை ஸ்கை ஹை அப்படின்ற ஸ்கூலுக்கு அனுப்பி வைப்பாங்க. அங்கே போய் இவங்களோட சூப்பர் பவர்ஸை இவங்க வளர்த்துக்குவாங்க. அங்கே சூப்பர் ஹீரோ கிளாஸ் அண்ட் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற கிளாஸ் அப்படின்ட்டு ரெண்டு கிளாஸ் தனித்தனியாக ட்ரைனிங் கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே சூப்பர் பவர் இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோ தனக்கு என்ன சூப்பர் பவர் இருக்குது அப்படின்ட்டு இது வரைக்கும் அவருக்கு தெரியாது. அங்கே போனதுக்கு அப்புறம் இவருக்கு என்ன பவர் இருக்குது அப்படின்ட்டு இவருக்கு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த பவர்ஸை வச்சு நம்ம ஹீரோ எந்த மாதிரியான அட்வென்ச்சர்லாம் பண்ணுறாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை உங்கள் ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நல்ல ஒரு ஜாலியான செமையான படம். 2011 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷனான மூவி ஐஎம் நம்பர் 4. ஐஎம்டிபிலேருந்து 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 அப்படின்ட்டு மூணு சூப்பர் ஹீரோஸ் இருப்பாங்க. இந்த மூணு பேரையும் ஒருத்தங்க கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் நாலாவது சூப்பர் ஹீரோவாக இருப்பார். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவார். அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை கொலை பண்ணுறதுக்காக சில பேர் தேடிட்டு வருவாங்க. நம்பர் 5 அண்ட் நம்பர் 6 அப்படின்ட்டு ரெண்டு சூப்பர் ஹீரோஸ் இருப்பாங்க. அவங்க நம்ம ஹீரோ கூட சேர்ந்து நம்ம ஹீரோ கொலை பண்ண வந்தவங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோவை எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபேண்டசி மூவி. கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. 2003 ரிலீஸ் ஆன ஒரு காமெடி ஃபேமிலியான மூவி ஏஜென்ட் கோடி பேங்க்ஸ். ஐஎம்டிபிலேருந்து 5.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்து சீக்ரெட் ஏஜென்ட்ஸாக வச்சுருப்பாங்க. தேவைப்படும்போது இவங்களை வச்சு மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோ ரொம்பவே டேலண்டான ஒரு பையனாக இருப்பார். வில்லன் ஒருத்தன் ரோபோட்ஸை வச்சு இந்த உலகத்தை அழிக்க பார்க்குறான். இதை தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவை இந்த மிஷினுக்குள்ளே இறக்குறாங்க. நீ ஒருத்தரோட பொண்ணை லவ் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. இவருக்கு
லவ் மட்டும்தான் வருது, அதை தவிர வேறு எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை இந்த மிஷின்லேருந்து தூக்கிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னால் இந்த மிஷினை பண்ணி முடிக்க முடியும்டா அப்படின்ட்டு சவால் விட்டுட்டு இந்த மிஷினை எப்படி பண்ணி முடித்தாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. நல்ல ஜாலியான ஒரு படம், காமெடிக்கெலாம் இந்த படத்தில் பஞ்சமே இல்லை. இந்த படத்தை நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நான் சொன்னேன் இந்த அஞ்சு படமும் தமிழ் டப்பில் தான் இருக்குது. இந்த அஞ்சு படத்தோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான மூவிஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ மேக் பண்ணி போடுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. பை பை, டேக் கேர் and be safe, Nanba.